உழைக்கும் மக்களின் தோழர், அடக்குமுறைகளுக்கு அஞ்சாத வீரர், கலைகள் பேசிய புலவர், மக்கள் மனதில் சோசியலிச கருத்துக்களை ஊன்றியவர், நேர்மையான அரசியலுக்கு இலக்கணமாக இருந்தவர் என்கிற சிறப்புகளுக்கு எல்லாம் உரியவர் பொது உடைமை போராளி ப. ஜீவானந்தம் அவர்கள். நாகர்கோவில் அடுத்த பூதப்பாண்டி எனும் கிராமத்தில் பிறந்த இவர் இளம் பருவம் முதலே தமிழ் பற்று மிகுந்தவராகவும் தமிழ் இலக்கியத்தில் புலமை பெற்றவராகவும் இருந்தார். மகாத்மா காந்தியின் கொள்கைகள் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்ட இவர் பெரியாரோடு இணைந்து வைக்கம் போராட்டம், சுசீந்திரம் தீண்டாமை இயக்கம் போன்றவற்றில் ஈடுபட்டு தீண்டாமைக்கு எதிராக போராடினார். மீரட் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு பொது உடைமை தோழர்களுடன் சிறை சென்ற ஜீவா வெளிவரும்போது தீவிர பொது உடைமையாளராக வெளிவந்தார். வண்ணாரப்பேட்டை தொகுதியிலிருந்து சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட இவர் சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் குரலாய் ஒலித்தார். காமராஜர், கலைவாணர் போன்றவர்களால் பெரிதும் மதிக்கப்பட்ட இவர் மகாகவி பாரதியார் மீதும் ரவீந்திரநாத் தாகூர் மீதும் மிகுந்த பற்று கொண்டவராக இருந்தார். குடியரசு, பகுத்தறிவு போன்ற இதழ்களில் புரட்சிகரமாக எழுதிய இவர் மதமும் மனித வாழ்வும், சோசியலிஸ்ட் தத்துவங்கள், இலக்கிய சுவை, சங்க இலக்கியத்தில் சமுதாய காட்சிகள் போன்ற நூல்களை எழுதியுள்ளார். தீவிரமான வடமொழி எதிர்ப்பாளராகவும் தனித்தமிழ் ஆர்வலராகவும் இருந்த இவர் பகத்சிங் தூக்கிலிடப்பட்டதற்கு எதிராக முழங்கியதோடு பகத்சிங்கின் "நான் ஏன் நாத்திகனானேன்" என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். இவரை போற்றும் விதமாக தமிழக அரசு நாகர்கோவிலில் இவருக்கு மணிமண்டபமும், புதுச்சேரியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளிக்கு இவரது நினைவாக ஜீவானந்தம் என பெயரையும் வைத்து பெருமை சேர்த்தது புதுவை அரசு. தன் வாழ்நாள் முழுவதும் உழைக்கும் மக்களின் குரலாய் ஒலித்த தோழர் ப. ஜீவானந்தம் அவர்களின் பிறந்த தினம் இன்று.